வெள்ளி செல்ல வந்து வைக்கலாங்களா? வைக்கலாம். அது கூட இரும்பு வச்சுக்கணுங்களா? வச்சுன்னா பணம் நிறைய வரும். லக்ஷ்மி இதே வச்சிடலாமா? இல்லை, இரும்பு வந்து விஷ்ணு, சரி, வெள்ளி வந்து லக்ஷ்மி, ரெண்டு சேர்ந்து வச்சா பணம் வரும். அவ்வளோதான், ரொம்பலாம் நீங்கள் யோசிக்க வேணும். இன்னும் ஷார்ட்டாக சொன்னோம்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால் பணம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே வந்து நிலக்கரி பட்டு துணி கட்டி வச்சிருக்கோம், அதே மாதிரி தான் இதையும் வச்சுக்கங்க. அது இது இது வந்து ஒரு எந்த புக்லையும் சொல்லப்படாத ஒரு தாந்திரிக முறை, எந்த புக்லையுமே இல்லாத ஒரு தாந்திரிக முறை. இது வந்து ஒரு மாதிரி ஒரு குறிச்சி பீரோ கூட இரும்புல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு வெள்ளிக்கம்பி சுத்தி வச்சுங்க, பணம் வந்துகிட்டே இருக்கும் அதுல. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம் நீங்க. சார், கோயில்ல இது குதிரை லாடம் வந்து சாமி ரூல் வச்சிருக்காங்க, நல்லதான்ட்டு வச்சுக்கலாம். அது கூட வெள்ளிக்கிழமை வைக்கணும்னா எப்படிங்க? அதுக்கு வேணும்னா அதுல வெள்ளிக்கம்பி சுத்தி வச்சுக்கலாம், தப்பு இல்ல. அது லாடம் வைக்கலாம், வீட்டுல வைக்கலாம். 281 சாதாரண ஏழையையும் கோடீஸ்வரன் ஆக்குறதுக்குண்டான ஒரு தாந்திரிக முறை இதுவும். 281 ஏழையும் கோடீஸ்வரன் ஆக்குறதுக்குண்டான ஒரு தாந்திரிக முறை. தேன் புத்து தேனாக இருக்கணும், வாழைப்பழம், நாட்டு மாட்டு நெய், ஏலக்காய், கிராம்பு, லவங்கம், ஜாதிக்காய், ஜாதிப்பூ, கடுக்காய், அன்னாசிப்பூ, குறிஞ்சி இலை, குறிஞ்சாய் இலை, குங்குமப்பூ, புணுகு, கோரோஜனை சேர்க்க வேணாம், கஸ்தூரியும் ஒரிஜினல் கிடைக்காது சேர்க்க வேணாம், சோம்பு, ஜீரகம், கசகசா, ஜவ்வாது, மல்லிகை அத்தர், ஓமம், சந்தனம், மஞ்சள், பச்சை கற்பூரம், அஞ்சனக்கல், சுத்தமான ரோஸ் வாட்டர். பன்னீர்னு சொல்லி கடையில் இருக்கிற பன்னீர் பாட்டில் வாங்கி ஊற்றிடாதீங்க. பன்னீருங்கிறது சுத்தமான ரோஸ் வாட்டர் வாங்கி, ஆர்கானிக் ரோஸ் வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணிங்க. சாம்பிராணி, இது எல்லாத்தையும் ஒன்றா இடித்து பொடி செஞ்சு வாழையில் வச்சு வாழைப்பழத்தில் தேன் பிசைஞ்சு ஒரு விளக்கு மாதிரி செஞ்சு இதில் உள்ள பூஜை முறை வந்து சனி பகவானுக்கு பண்ணிக்கணும். இதோட செய்முறை கொடுத்துருப்பேன், எப்படி இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு. இது ஒரு சனீஸ்வர கோடீஸ்வர பரிகாரம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, யார் யாருக்கெல்லாம் பணம் இல்லையோ, யார் யாரெல்லாம் ஏழையாக இருக்கீங்களோ, யார் யாருக்கெல்லாம் பணம் வரணுமோ, யார் யாரெல்லாம் கோடீஸ்வரன் ஆகணுமோ, இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. இது சரி, பன்னீர் செய்ய சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லிடுவோம், சொல்லிடுவோம், கூடிய சீக்கிரம் சொல்லிடுவோம். இப்படி தான் குருஜி நீங்கள் போன மாதமும் சொன்னீங்க, அடுத்த மாதம் நீங்கள் போன மாதம் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ட்ரிப் நிறைய பேர் பன்னீர் பண்ணியிருப்பாங்க சாமிஜி. இல்லை, அதாவது கிளாஸ் வந்து இன்னும் முடியல, இன்னும் 10 அத்தியாயம் இருக்குது. இந்த 10 அத்தியாயத்துக்குள்ள நீங்க கேக்குற எல்லா விஷயமும் அதுக்குள்ள நீங்க நிறைய டைம் பன்னீர் யூஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டீங்க குருஜி. இல்ல, அதுதான் நாட் அத நீங்க பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்ல அந்த ஃபேஸ்க்கு யூஸ் பண்றாங்க இல்லையா, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற ஆர்கானிக், ஆர்கானிக்னா கெமிக்கல் கலப்பு இல்லாத பன்னீர் ரோஸ்ல இருந்து தயார் பண்ணக்கூடிய பன்னீர் கிடைக்கும், ரோஸ் வாட்டர் கிடைக்கும், அது வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ்க்குலாம் ரோஸ் வாட்டர் போடுறதுக்குலாம் கடைக்கடையா ஏறி வாங்குறீங்களா? கோயில்ல பண்ணணும். உங்கள் தான் திருநள்ளாறுலேயே இருக்கு, உங்களுக்கு கவலை. 283 பக்கம் காலை கட்டிங்களா, நாக்கை மேல் நோக்கி வச்சா மந்திரம் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை கொடுத்துருங்க பார்த்துங்க.